ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, சேஃப்மூன் ஏஎம்எல்ஐ வந்திருந்தாங்க சண்டே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான புது இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ வாலெட்டை பற்றி நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வர போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப லேட்டாக போகிறேன். சண்டே நடந்த ஏஎம்எல்ஐ இப்போ தான் எடுத்து போகிறேன். பரவாயில்ல, இருந்தாலும் பாருங்கள், நிறைய புது இன்ஃபர்மேஷன் இருக்குது. அண்ட் எல்லாருமே வீடியோ பார்த்து அப்படியே ஓடி போகிறீங்க, லைக் சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டீங்க. ஸோ மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு போய் இந்த இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகும். அதில் கீழே டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்து வந்து ஜாயின் பண்ணி நிறைய ஃப்ரீ ஆட்ரா போயிட்டு இருக்குது. ஸோ கிளைம் பண்ணி வச்சுக்க உங்களுக்கு ஒரு நாள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் அப்டேட்டே பார்த்தீங்கன்னா அவங்க வாலெட்டை பற்றி தான். ஸோ அவங்க வாலெட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 350,000 டவுன்லோட்ஸ் மேலே போயிருக்கு, போத் ஆண்ட்ராய்டு ஐஓஸை சேர்த்து. அண்ட் இந்த வாலெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய புது ஸ்வாப்பிங் பேர்ஸ்லாம் ஆட் பண்ணுறதா இருக்காங்களாம், பிஎஸ்சி எத்தீரியம் கூட. அண்ட் இந்த வாலெட்டில் பார்த்தீங்கன்னா கூடிய சீரிலே 13 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட லாங்குவேஜ் சப்போர்ட் வரப்போகுது அப்படின்றாங்க. அண்ட் புதுசாக ரிஃப்ளெக்ஷன் ட்ராக்கரை இதிலே ஆட் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் ட்ராக்கர் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இல்லை போய்ட்டு உங்களோட காண்டாக்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டோக்கன் நீங்கள் ஹோல்டிங் மூலியமாக ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இதில் பார்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் அவங்களோட சேஃப்டி அண்ட் என்கிரிப்ஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே ஒரே சைனப் வைக்க போகிறாங்க கூடிய சீக்கிரத்திலே. அண்ட் இந்த சேஃபோனோட என்கிரிப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும், என்ஐஎஸ்டி சர்டிஃபைடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்காவில் உள்ள ஒரு ரொம்ப பெரிய கம்பெனி இந்த சர்டிஃபிகேஷன்லாம் கொடுக்குது சேஃப் அண்ட் செக்யூரிட்டிக்கு. சேஃபோன் ஆண்ட்ராய்டு வாலெட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, புதுசாக அந்த பை பட்டன்லாம் எடுத்து வந்திருக்காங்க. அது கூடவே நிறைய புது டோக்கன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. எலான் கேட், பேபி டாஜ், ஆக்கோ கோட்லாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ வரப்போகுதுன்ட்டு அதே மாதிரி எடுத்து வந்துட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேஃபோன் வெர்ஷன் 2 தான் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இந்த வெர்ஷன் 2 பற்றி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இந்த வெர்ஷன் 1லேருந்து வெர்ஷன் 2 பார்த்தீங்கன்னா ஈஸியாக 1 கிளிக்ல கன்வெர்ட் பண்ண முடியும் அவங்க டோக்கன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1 கிளிக் கன்வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேஃபோன் வாலெட்டில் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தா தான் நடக்கும். மற்ற எக்ஸ்சேஞ்சோ வாலெட்லேயே ஹோல்ட் பண்ணால் அவங்களுக்குலாம் என்ன பண்ணணும்னு இன்னும் சொல்லலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த 10% டேக்ஸ் பிடிச்சிக்கு தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த வெர்ஷன் 2 பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய எவல்யூஷனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்தால் தான் தெரியும் எவ்வளோ பெரிய எவல்யூஷனாக இருக்குன்ட்டு. இந்த வெர்ஷன் 1லேருந்து வெர்ஷன் 2 கன்வெர்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்ளை டோக்கன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு தான். ஒன்று அவங்க பேர்ன் பண்ணணும். ஸோ பேர்ன் பண்ணால் ரொம்ப பெரிய குவான்டிட்டி ஆஃப் டோக்கனை பேர்ன் பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கன்வெர்ஷன் பண்ணி அவங்களோட சப்ளை கம்மி பண்ணணும். இந்த கன்வெர்ஷன் பண்ண பிறகு இதோட பிரைஸ் ஏறுமான்னு கேட்டிங்கன்னா ஏறாது. குவான்டிட்டி ஆஃப் டோக்கன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், பட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். இந்த கன்வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்களே பண்ணி கொடுத்தனால ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேஃப் கேம் கேஷ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் கூட நிறைய வீடியோ போடுறேன். அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சேஃப் மூன் கேஷ்லேருந்து உங்கள் சேஃப் கேம் கேஷாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களை காப்பாற்ற போகிறோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சமமெண்ட் ஆஃப் பிஎன்பி ஆகும்னு சொன்னாங்க. எவ்வளோ தான் கரெக்டாக பண்ணாலுமே எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு ஓடிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்காமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆக்கோ கோட் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களே எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் டோக்கனை எடுத்துட்டு மற்றவங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி கரெக்டாக போகணுமோ அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி வெர்ஷன் 2 கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக போயிடும். அண்ட் நெக்ஸ்ட் இவங்க பிளாக் செயினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எல்லா ஹோல்டிங்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒரே வாலெட்டில் காட்டுற மாதிரி இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பிளாக் செயின் பார்த்தீங்கன்னா நவம்பரில் லான்ச் ஆகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் டைம். பட் இன்னுமே அந்த லான்ச்சிங் பற்றி எந்த ஒரு அப்டேட்மே இவங்க பண்ணலை. மேபி நிறைய ஒர்க் போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சேஃபோன் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க நிறைய தீம் எடுத்து வர போகிறோன்ட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா கூடிய ஒரு அப்டேட் கொடுத்து பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதா இருக்காங்க. அந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் நிறைய கூடிய சீக்கிரம் வந்துடும். அண்ட் இவங்க வாலெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய காயின்ஸ் ஆட் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ பிட்காயின், டாஜ் காயின் அண்ட் மோர்னு சொல்லியிருக்காங்க. அந்த மோரில் என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல. அண்ட் இன்னொரு அப்டேட் சேஃபோன் வாலெட்லேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அக்கௌண்ட் இன் சேம் வாலெட். அது பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட்டில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா சேஃபோன் வாலெட்டில் கூடிய எடுத்து வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பெரிய அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா NFT சப்போர்ட்லாம் ஃபஸ்ட்டு சேஃபோன் ஆண்ட்ராய்டு வாலெட் தான் வரும், அதுக்கப்புறம் தான் அந்த ஐஓஎஸ் வாலெட்டு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த NFTலாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ட்ரிவன் ப்ராஜெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த NFT பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்மாக. ஸோ நீங்கள் கூட போயிட்டு அதில் NFT செல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் சொல்லியிருக்காங்க அந்த விண்டு டர்பைன்ஸை பற்றி. ஸோ அதை பற்றி நிறையா ஃபோட்டோஸ் போயிட்டு தான் இருக்குது, யாருக்கும் ஒன்றுமே புரியலை. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெனியூபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி எல்லாருக்குமே கொடுக்க போகிறாங்களாம். அவங்க டர்பைன்ஸ் எங்கேயும் விற்க போகிறதில்ல, பட் அந்த எனர்ஜியை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கொடுக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் அவனை போட்டுக்காங்க பாருங்களேன், டேர்ன் அண்ட் பேர்ன் டு இம்ப்ளிமெண்ட் ஒன்ஸ் லிங்க்டு டு பிளாக் செயின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா அந்த டர்பைன்ஸ்லாம் பிளாக் செயினோட லிங்க் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு டேர்னுக்குமே சம் அமௌண்ட் ஆஃப் டோக்கன் பேர்ன் ஆகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னன்றது கிளியர் கட்டாக தெரியல, மேபி அப்டேட் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு டர்பைனும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1 MW கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுமா. இந்த டர்பைன் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்க போதுன்னு எனக்கு ஒரு தாட் வருது. அண்ட் ஃபைனலாக அந்த சேஃப்மூனோட பெரிய மூவ் எதுவாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அக்சசபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை, பட் ஏதோ பெருசாக பண்ண போகிறாங்கன்னு மட்டும் தெரியுது. எதை எதோட கனெக்ட் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் சேஃபோன் டீம்லேருந்து இந்த ரயான் இந்த மாதிரி ஒரு ஹிண்ட்டு கொடுத்துக்கிறாரு இந்த கனெக்டை பற்றி. எல்லாருமே லேர்ன் பண்ணலாமா, ஏர்ன் பண்ணலாமா, அது இல்லாமல் பேர்னும் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த சேஃபோன் கனெக்ட்னால. இது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்ரலைசேஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த சேஃபோன் ஆர்மியை பாருங்கள். ஸோ சேஃபோனை பார்த்தீங்கன்னா வசிரிக்ஸில் லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் போட்டுக்கிறாரு. ஸோ கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும். அண்ட் இந்த வீடியோ பாருங்களேன், பிரேசிலில் ஒரு ஸ்டேடியமில் நடக்குது ஒரு ஃபுட்பால் மேட்ச். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் இந்த சேஃபோனை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ மூலம் முடிக்க வரைக்கும் சேஃபோன் போய் எல்லாருக்கும்
எல்லாத்துக்குமே ரீச் ஆகுது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டீம் வந்துட்டு சேஃபூன் பேனரை கையில் ஹோல்ட் பண்ணி வச்சு நிற்கிறாங்க. ஒருவேளை இவங்களும் பார்த்தீங்கன்னா சேஃபூனோட வெறித்தனமான ஆர்மியாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக 24 hours சேஃபூன் எவ்வளோ பேர்ன் ஆயிருக்குன்ற ரேட்டை நீங்களே பாருங்க. ஸோ நல்ல குவான்டிட்டி தான். அண்ட் சேஃபூனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்ஏ லைவ் நடந்த பிறகு ஒரு பெரிய பீக் எடுத்து அதே ரேஞ்சில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. ஸோ கரெக்டான ப்ரைஸில் தான் இருக்குது. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொன்ன சேஃபூனை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்தாம வீடியோக்கு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். அண்ட் வேறு ஏதாச்சும் டோக்கனை பற்றி வீடியோ என்ன மறந்தாமல் டெலகிராமில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.